அற்புதம் இந்த திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆன் சொல்லுகிற கருத்துக்களின் காரணத்தினால், இந்த திருமறை குர்ஆன் காட்டுகிற வழிகளின் காரணத்தினால், கற்றுத்தருகிற ஒழுக்க மாண்புகளின் காரணத்தினால், இஸ்லாத்திற்குள்ளே தங்களை அதிகமான மக்கள் இணைத்துக் கொள்வார்கள், அதிகமான மக்கள் இந்த ஏகத்துவத்திலே சங்கமிப்பார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள்தான் இறை தூதர்களிலேயே அதிகம் பின்பற்றப்படுகிற நபர்கள் இருக்கிற ஒரு தூதராக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை பற்றியான அறிமுகத்தை நமக்கு தருகிறார்கள். இன்னும் திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிற பொழுது, ஜாலிகல் கிதாப், இந்த வேதம், லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதன்னில் முத்தகின், இந்த வேதம், இந்த திருமறை குர்ஆன் இறைவனை பயப்படக்கூடியவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. யார் இறைவனை அஞ்சு நடக்கிறார்களோ, அல்லாஹ்விற்கு பயந்து நடக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது, அவர்களுக்கு நேரிய பாதையை சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது என்று திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இன்னொரு இடத்தில் சொல்லுகிற பொழுது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்றால், ஹுதன்னின்னாஸ், அது மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. வ பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவாக சொல்லக்கூடிய வேதமாக இருக்கிறது. வல் ஃபுர்கான், நன்மை எது தீமை எது என்று பிரித்து காட்டக்கூடிய வேதமாகவும் இருக்கிறது. திருமறை குர்ஆனுடைய அடிப்படை தன்மை என்னவென்றால், திருமறை குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி காட்டும், அதோடு சேர்த்து மக்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதை மக்கள் செய்தால் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் நன்மை பயக்கும், எதை இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்தால் அவர்கள் இந்த உலகத்திலேயும் நஷ்டவாளிகளாக நாளை மறுமையிலேயும் நஷ்டவாளிகளாக ஆவார்கள் என்று நன்மை தீமையை பகுத்து தரக்கூடிய ஓர் வேதமாகவும் இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இத்தகைய திருமறை குர்ஆன் மனித சமுதாயத்திற்கு அனைத்து விஷயங்களிலேயும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. குடும்ப பிரச்சனைக்கும் திருமறை குர்ஆனில் தீர்வு இருக்கும். அரசியல் விவகாரத்திற்கும் திருமறை குர்ஆனிலே தீர்வு இருக்கும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் திருமறை குர்ஆன் தீர்வு சொல்லுகிற வேதமாகவும் வழிகாட்டுகிற வேதமாகவும் இருக்கிறது. அந்த வரிசையில இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி அமைத்துக் கொண்டால் அவர்களை இந்த உலகம் போற்றும், எப்படி அமைத்துக் கொண்டால் இந்த உலகம் அவர்களை தூற்றும், எந்த வகையில் அமைத்துக் கொண்டால் நாளை மறுமையிலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற வழியையும் சொல்லித்தருகிற வேதமாக திருமறை குர்ஆன் இருக்கிறது. இறைவன் இந்த மனித சமுதாயத்தினை பல்வேறு பருவங்களோடு படைத்திருக்கின்றான். தன்னுடைய பெற்றோரை சார்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு வேலையையும் தன்னால் செய்து கொள்ள முடியாத, பெற்றோரையே அனைத்து காரியங்களுக்காகவும் சார்ந்திருக்கிற குழந்தை பருவத்திலேயும் மனிதன் இருக்கின்றான். அதற்கு அடுத்த பருவம் இளமை பருவம். எல்லா விதமான ஆற்றலும் வழங்கப்பட்டிருப்பான். அனைத்து வேலைகளையும் தன்னால் செய்ய முடியும் என்ற ஒரு பலம் அவனுடைய உடலிலே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு இளமை பருவத்தையும் மனிதனுக்கு இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். அதற்கு அடுத்து குழந்தை பருவத்தை தாண்டி இளமை பருவம் முடிந்து முதுமை பருவம். முதுமை பருவம் என்பது இன்னொரு குழந்தை பருவம். இந்த முதுமை பருவத்திலேயும் தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய உதவியை நாடி இருப்பவனாக மனிதன் மாறிவிடுகிறான். இப்படி இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பருவங்களில் குழந்தை பருவமும் சரி, முதுமை பருவமும் சரி, அடுத்தவர்களுடைய உதவியை, தன்னை சுற்றி உள்ளவர்களுடைய சார்ந்து இருக்கக்கூடிய பருவமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு மனிதனுடைய இடைப்பட்ட பருவமாக இருக்கிற இளமை பருவம்தான் அவனுக்கு எல்லா விதமான ஆற்றல்களையும் பலத்தையும் சுயமாக நிற்கின்ற தகுதியையும் வழங்கக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறது.
அதனாலதான் அல்லாஹ் நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்ற பொழுது இந்த மார்க்கத்தை சொல்வதற்காகவும் மக்களை வழிநடத்துவதற்காகவும் மக்களுக்கு ஒரு ஸ்திரமான ஸ்தானத்தை வழங்குவதற்காகவும் தூதர்களை இறை தூதர்களை இறைவன் அனுப்புகிற பொழுதெல்லாம் அவர்களை பெரும்பான்மையான தூதர்களை இளமை பருவத்தில் இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தூதர்களை தேர்ந்தெடுப்பதை பற்றி சொல்லுகிற பொழுது வலம்மா பலக அசுத்தஹு, தன்னுடைய இளமை பருவத்தை அவர் அடைந்த போது அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் வழங்கினோம், அவரை தூதராக தேர்ந்தெடுத்தோம், நல்ல மக்களில் அவரை சேர்த்தோம். இப்படி பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி இளமை பருவத்தில் தான் நாம் இறை தூதர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இளமை பருவம் தான் எல்லாவற்றிற்கும் ஆற்றல் மிகுந்த பருவம். அதனாலதான் இறை தூதர்களை கூட இறைவன் இளமை பருவத்திலே அனுப்பியிருக்கின்றார். தன்னுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும், மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும், அதற்கு ஆற்றல் இருக்க வேண்டும், மார்க்கத்தை எடுத்து சொல்கிற பொழுது வருகின்ற எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டும், அதற்கு சுயமாக நிற்கின்ற திராணி இருக்க வேண்டும். இப்படி எல்லா விதத்திலையும் பலம் பொருந்திய பருவமாக இளமை பருவம் இருப்பதினால் அந்த இளமை பருவத்தில் தூதர்களை அனுப்புவதுதான் சரியான ஒரு நிலையாக அமையும் என்பதினால் இறைவன் இளமை பருவத்திலே தூதர்களை அனுப்பியிருக்கிறார். இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாற்றை இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். அவர் இளமை பருவத்திலே தூதராக நியமிக்கப்பட்டு இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எப்படி எடுத்து சொன்னார் என்கின்ற அற்புதமான வரலாற்றை இறைவன் குர்ஆனிலே பட்டியலிடுகிறான். இப்ராஹிம் நபி தூதராக இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தன்னுடைய தந்தையிடத்திலே மார்க்கத்தை எடுத்து வைக்கிறார். தந்தை சொல்லுகிறார், உன்னை கல்லாலேயே அடித்து கொன்று விடுவேன், சிலை வணக்கத்தை விட்டுவிட்டு ஏகத்துவ கொள்கை நீ சொன்னால், என்னுடைய மூதாதையர்களுடைய கொள்கையை விட்டுவிட்டு என்னுடைய கொள்கையை விட்டுவிட்டு நீ ஒரு புதிய கொள்கையை விதைக்க நாடினால் கல்லால் அடித்து கொள்ளுவேன் என்று தந்தை மிரட்டுகிறார். தன்னுடைய தந்தையை எதிர்க்கிறாரு, எதுக்கு இந்த ஏகத்துவத்தை போய் சொல்லிக்கிட்டு என்று தன்னளவிலே இந்த கொள்கையை வைத்து சமாதி கட்டி விடவில்லை. அடுத்த சமுதாயத்தில் வரார். இதுதான் இளைஞருக்கு இருக்கக்கூடிய ஒரு வேகம். சமுதாயத்து மக்களிடத்திலே வந்து இதே ஏகத்துவ கொள்கை, தன்னுடைய தந்தையினால் எந்த ஏகத்துவ கொள்கையை எதிர்க்கப்பட்டதோ அதே ஏகத்துவ கொள்கையை போட்டு உடைக்கிறார். மக்களிடமிருந்தும் கடுமையான எதிர்ப்பு. எந்த அளவுக்கு ஆணித்தரமாக இந்த கொள்கையை சொல்றார்னா, நீங்க இந்த சிலைகளை நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே கொஞ்சம் நாள் கழிகிறது, சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது. அதில் இருந்த ஒரே ஒரு பெரிய சிலை, அந்த சிலை மட்டும் உடைக்கப்படாமல் இப்ராஹிம் நபி அவர்கள் வைத்துவிட்டு வந்து விடுகிறார்கள். அந்த ஊர் தலைவர்கள் கொன்று குழுமுகிறார்கள். நம்முடைய கடவுளுக்கு என்ன நேர்ந்தது, யார் இப்படி செய்தது, இந்த அநியாயத்தை செய்தவன் யார்? ஊர் தலைவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சமுதாய மக்களில் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், ஒரு இளைஞன் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார், இந்த சிலைகளை உடைப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இப்ராஹிம், அவருடைய பெயர் இப்ராஹிம். இப்ராஹிம்ங்கிற இளைஞர் தான் நம்முடைய சிலைகளை எல்லாம் உடைப்பேன் என்றும், இந்த கொள்கை தவறான கொள்கை என்றும், ஏகத்துவம் தான் உண்மையான கொள்கை என்றும் நம்மிடத்தில் போதித்துக் கொண்டிருந்தார். அவர்தான் இப்படி செய்திருக்க கூடும் என்று இப்ராஹிம் நபியை இந்த சமுதாயத்து மக்கள் கை காண்பிக்கிறார்கள். அந்த இடத்திலே இறைவன் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை ஃபத்தன். இப்ராஹிம் நபி அந்த நேரத்திலே இளமையா இளைஞராக இருந்தார், இளமை பருவத்தில் இருந்தார். அப்ப திருமறை குர்ஆன் இளமை பருவத்தை எந்த அளவுக்கு போற்றுகிறார்? திருமறை குர்ஆன் இளமை பருவம் ஒரு ஆற்றல் மிகுந்த பருவம் என்று சொல்லுகிறார். ஒரு வரலாற்றை முன்னிலைப்படுத்தி, ஒரு வரலாற்றை மையப்படுத்தி இறைவன் சொல்லுகின்ற விஷயம், இளமை பருவத்தில் தான் இப்ராஹிம் நபியால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் செய்ய முடிந்தது, ஒரு ஏகத்துவ புரட்சியை ஏற்படுத்த முடிந்தது என்று இறைவன் சொல்வதற்கு காரணம்
இந்த இளமை பருவம் அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்த பருவமாக இருக்கிறது. இன்னும் இறைவன் இந்த இளைஞர்களை மையப்படுத்தி இன்னொரு வரலாற்றையும் சொல்லி காண்பிக்கிறார். குகைவாசிகள், இவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அவனுக்கு ஈடு இணை கிடையாது என்ற ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த சமுதாயத்து மக்களோ, அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள், அவர்கள் இணை வைப்பு கொள்கையிலே இருக்கிறார்கள். பல தெய்வ வழிபாட்டினை வழிபடுகிறார்கள். இவர்களை எதிர்க்கிறார்கள், அடக்குமுறைக்கு உள்ளாக்குகிறார்கள். அவர்களை பற்றி இறைவன் குறிப்பிடுகிற பொழுது, அந்த குகைவாசிகள் இளைஞர்களாக இருந்தார்கள். தன்னுடைய சமுதாயம் சிலை வழிபாட்டிலே இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் சமுதாயத்தை சார்ந்துதான் செய்ய வேண்டும். ஆனால் அந்த சமுதாயம் இணை வைப்பு கொள்கையில இருக்கிறது. நாம் ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தை புறக்கணித்து விட்டு எப்படி நடப்பது என்கின்ற கவலையெல்லாம் இல்லாமல் தன்னிச்சையாக நடப்பதற்கு, சுயமாக நிற்பதற்கு அந்த இளைஞர்கள் ஆற்றல் படைத்திருந்தார்கள். குகையிலே ஒதுங்கினார்கள் என்று இப்படி இளைஞர்களுடைய வரலாற்றை மையப்படுத்தி, இளமை பருவத்தை சிறப்புப்படுத்தி இறைவன் இந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். அதே போல இப்ராஹிம் நபி அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி அவர்களுக்கு மகன் பிறக்கிறார். அவர் ஒரு உழைக்கின்ற பருவத்தை, இளமை பருவத்தை அடைகிறார். அந்த சமயத்தில் இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கனவிலே வகி அறிவிக்கின்றார், இஸ்மாயில் நபி அவர்களை அறுக்க வேண்டும், அறுத்து பலியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவை இப்ராஹிம் நபிக்கு இறைவன் ஏற்படுத்துகிறான். நபிமார்களுடைய கனவை பொறுத்தவரையிலே அது இறை செய்தி, வகி செய்தி. அதனால வகி செய்தியை ஏற்று நடக்க வேண்டும், செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனிடத்தில் போய் கேட்கிறாங்க, நான் இப்படி கனவு கண்டேன், உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று கனவு கண்டேன், நீ என்ன சொல்லுகிறாய்? அப்போது இளமை பருவத்திலே இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதிகமான தீமைகளும் மன ஊசலாட்டங்களும், தீமைகளின் பக்கம் மனம் அலைபாய்கின்ற ஒரு வேளையும் இருக்கின்ற அந்த இளமை பருவத்திலே இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இறை நம்பிக்கையை மட்டும் தன்னுடைய உள்ளத்திற்குள்ளே நிரப்பிக் கொண்டவராக இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டவுடன் பதிலளிக்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளிட்டானோ அதை செய்யுங்க. எந்த அளவுக்கு இறை நம்பிக்கையை பாருங்கள், உள்ள உறுதிப்பாட்டை பாருங்கள். அல்லாஹ்விற்காக, இறைவனுடைய கட்டளைக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று இஸ்மாயில் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க துணிந்தாரே, அந்த பருவத்தை பற்றி இறைவன் சொல்லுகிற பொழுதும் அதுவும் இளமை பருவம் என்று பெருமைப்படுத்துகிறான். இப்படி இளமை பருவத்தை மையப்படுத்தி இறைவன் ஏராளமான வரலாற்று நிகழ்வுகளையும் சிறப்புப்படுத்துகின்ற தகவல்களையும் நமக்கு தருகிறான். இன்றைய இளைஞர்களை எடுத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாம் சொல்லி வைக்கின்ற அடிப்படையில் இந்த ஆற்றலை பயன்படுத்தி இளமை பருவத்தில் இருக்கிற தன்னிச்சை, சுயமாக நடக்கிற சக்தியை பயன்படுத்தி நன்மையான விஷயங்களில் முன்னெடுத்து செல்கிறார்களா? இப்ராஹிம் நபி எப்படி தன்னுடைய ஏகத்துவ கொள்கையை, இறைவன் புறத்திலிருந்து வந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அடிப்படை இஸ்லாத்தின் சித்தாந்தத்தினை மக்களுக்கு மத்தியிலே வீரியமாக பிரச்சாரம் செய்தார்களோ, அதற்காக எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் தன்னுடைய தந்தையை கல்லால் அடித்து கொள்வேன் என்கின்ற கொலை மிரட்டலை விடுத்தாலும், சமுதாயம் நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட்டாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஆற்றல் இருக்கிறது, நான் இந்த கொள்கையை சொல்வேன் என்று உறுதியாக நின்றார்களே, அதுபோன்று இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? சமுதாயத்தினுடைய உதவி இல்லாமல் நம்மால் என்ன செய்ய முடியும் என்கின்ற பயமெல்லாம் இல்லாமல் சமுதாயம் சிலை வழிபாட்டில் இருக்கிறது, அவர்களை எதிர்ப்போம், அவர்கள் நம் மீது அடக்குமுறையை உண்டாக்குகிறார்கள், குகையிலே ஒதுங்கி சுயமாக நடப்போம், அவர்களை சாராமல் இருப்போம் என்று எந்த விதமான அச்சமும் இல்லாமல் துணிவோடு இந்த ஏகத்துவ கொள்கையை முன்னெடுத்து சென்றார்களே குகைவாசிகள், அவர்களை போன்று இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள்? இறை கட்டளை ஒன்று சொல்லப்பட்டு விட்டால், தன்னுடைய உயிரையே பறிக்கின்ற இறை கட்டளையாக இருந்தாலும்
அல்லாஹ்விற்காக அதை நான் செய்வேன். என்னை படைத்த ரப்புலாலமினுடைய நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் நிரம்பியிருக்கிறது. அதை செயல் வடிவம் கொடுப்பதற்காக நான் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறேன் என்று தன்னுடைய தந்தையார் தனக்கு வந்த கனவை இறை செய்தியை மகனிடத்திலே சொன்னவுடன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் இறை கட்டளை நிறைவேற்றுவதற்கு துணிந்தார்களே. இது போன்ற இளைஞர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள். நல்வழியிலே பயன்படுத்துகிறார்களா? மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே முன்னெடுத்து செல்வதற்காகவும் மார்க்கத்தை தாங்களும் கடைபிடித்து பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லுகிற அழைப்பு பணியை செய்வதற்காகவும் சமுதாய பிரச்சனைகளிலே தலையிட்டு சமுதாய மக்களுக்கு தீர்வு வாங்கி கொடுக்கிற சமுதாய பிரச்சனைகளில் தங்களை ஈடுபடுத்தி இளைஞர்கள் இன்றைக்கு தங்களுடைய நேரங்களை கழிக்கிறார்களா? பாவமான காரியங்கள் எங்கே இருக்கிறது? தீமையான காரியங்கள் எங்கே இருக்கிறது? போதை வஸ்துகள் எங்கே இருக்கிறது? இதே இப்படி தீமையான காரியங்களை இறைவனால் தடை செய்யப்பட்ட காரியங்களை தேடி தேடி சென்று அதிலே தங்களுடைய நேரங்களை செலவழிக்கக்கூடியவர்களாகவும் அதிலே தங்களுடைய வாழ்வை சீரழிக்கக்கூடியவர்களாகவும் இன்றைய இளைஞர் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மக்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? இளைஞர்களுடைய நிலைமை, ஒருத்தவன் தீமை செய்யலன்னா அவன் கெட்டவன். புகை பிடிக்கலையா, சிகரெட் குடிக்கலையா, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவன் வாழ்ந்து அர்த்தமே இல்லை. காதலிக்கலையா, அவன்லாம் இந்த உலகத்தில் இருக்கவே தேவையில்லை. இப்படி இந்த உலக இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்களுடைய மனோபக்குவம், தீமைகளை செய்பவர்கள் தான் உண்மையான இளைஞர்கள், தீமைகளில் பங்கெடுப்பவர்கள் தான் ஆற்றல் படைத்தவர்கள், தீமைகளில் பங்கெடுப்பவர்கள் தான் திறமைசாலிகள் என்பது போன்று தங்களுடைய மனோபக்குவத்தை அமைத்துக் கொண்டு இளமையை தவறான வழியிலே செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? இன்றைய இஸ்லாமிய சமூகத்து இளைஞர்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மட்டும் விதிவிலக்கா? எல்லோரும் எதை செய்கிறார்களோ அதை தான் இவர்கள். இஸ்லாமிய இளைஞர்கள் என்று அவர்களுக்கு மட்டும் வித்தியாசம் இல்லை. இறைவன் என்ன தடுக்கிறானோ, எதை ஹராமாக்கி இருக்கிறானோ, அதை பற்றி எல்லாம் கண்டுகொள்ளாமல் அதனால் அதை செய்வதனால் நாளை மறுமையிலே தண்டிக்கப்படுவோமே, நரக படுகொலையிலே வீழ்ந்து வேதனைகளை அனுபவிப்போமே, அந்த கவலை கிடையாது, மறுமை நம்பிக்கை இல்லை, இப்படி எதுவுமே இல்லாமல் மனம் போட போக்கிலே இந்த உலகம் தீமையை செய்தால்தான் திறமனையானவன் என்று சொல்வதனால் அந்த தீமைகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். சிகரெட்டை பிடித்து அதுல ரவுண்ட் ரவுண்டா அவனுக்கு புக விட தெரியுதோ அவன் தான் உலகத்திலேயே திறமசாலி. மற்றவன் அதை செய்ய தெரியாதவன், சிகரெட்டே பிடிக்காதவன், அவன்லாம் அடிமுட்டாள். காதலிக்கிறவன், அந்த காதலிச்ச பெண்ணே கரம் பிடிக்கிறவன், பெற்றோரை எதிர்த்து நிக்கிறவன், அவன் தான் உலகத்திலேயே திறமசாலி. மற்றவன்லாம் கோழை, மற்றவன்லாம் ஒண்ணும் தெரியாதவன், இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாதவன். இப்படி இளைஞர்களுடைய போக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறார். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல்வேறு ஒழுங்குமுறைகளை சொல்லி தருகிறான். இது பொதுவாக எல்லோரும் இளமை இளைஞர்கள் என்று அல்ல, எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்றாலும் குறிப்பாக இளைஞர்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுங்குமுறையாக இருக்கிறார். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபழு ஃபுரூஜஹும். முஃமினான ஆண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய கற்புகளை பேணிக் கொள்ளட்டும். வ குல்லுல் முஃமினாத், முஃமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய கற்புகளை பேணிக் கொள்ளட்டும். அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு ஒழுக்க முறையை கற்றுத்தருகிறான். திருமறை குர்ஆனிலே இறைவன் பேசுகிறான், பார்வைகளை தாழ்த்தணும். ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், பார்வைகளை தாழ்த்தி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறார். இன்றைக்கு இதிலே இளைஞர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது?
பார்வைகளை தாழ்த்தி நடக்காததின் காரணத்தினால் அந்நிய பெண்களிடத்திலே இஸ்லாம் சொல்லுகிற ஒழுங்கு நடைமுறைகளை கடைபிடிக்காத காரணத்தினால் காதல் என்ற சீரழிவிலே வீழ்ந்து தங்களுடைய கற்புகளை இழக்கக்கூடியவர்களாக இளம்ஞர்களும் இளம் பெண்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு இருக்கிறது என்று இந்த உலகத்தில் ஒரு கருத்து இருக்கிறது. ஆண்களுக்கும் கற்பு இருக்கிறது, அவர்களும் அதை பறிகொடுத்து விடக் கூடாது, அதையே அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறார். பார்வைகளை தாழ்த்தணும், பார்வையில் தான் அதிகமான தீமைகள் வந்து விளைகிறது. பார்வையை தாழ்த்தலைன்னா அதிகமான தீமைகள், அதிகமான பாவங்கள், இஸ்லாம் தடுத்த காரியங்கள், சமூக சீரழிவுகள் இந்த உலகத்தில் அரங்கேறுவதற்கு அடிப்படை காரணம் பார்வையாக இருக்கிறது. தவறான பார்வையில் பார்க்கிறான், அந்நிய பெண்களை முறையற்ற பார்வையில் பார்க்கிறான், பார்த்து தன்னுடைய கற்பனை இச்சைகளை தீர்த்துக் கொள்ளுகிறான். அதனால எவ்வளவு சீர்கேடு இன்றைக்கு இந்த உலகமும். இந்த உலகத்தில் நாம தொலைக்காட்சி பெட்டியை திறந்தாலும் அதிலே வரக்கூடியது என்ன? நல்ல விஷயங்களா? எல்லாம் அறிவியல் கருத்துக்களா? மார்க்க விஷயங்களா? இஸ்லாம் எதை விட்டும் தடுத்ததோ அந்த காரியங்கள் தான் முன்னே வந்து நிற்கிறார். அதிலே பார்க்கிறான், தூண்டப்படுகிறான், பாவங்களிலே போய் வீழ்ந்து விடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், விபச்சாரத்திலிருந்து ஒரு பங்கு ஒவ்வொரு ஆதமுடைய மகனின் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜினல் ஐன், கண் செய்கிற விபச்சாரம் இருக்கிறது. கண் செய்கிற விபச்சாரம் என்ன? அந்நதுரு, தவறான முறையிலே பார்ப்பது. ஜினல் லிசான், நாவு செய்கிற விபச்சாரம் இருக்கிறது. அது என்ன? அந்நுத்துகு, தவறான பேச்சுகளை பேசுவது. ஜினல் யத், கை செய்கிற விபச்சாரம் இருக்கிறது. அல் பத்து, தவறான முறையில் பிடிப்பது. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியே விபச்சாரத்தின் பங்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புகளையும் தவறான முறையிலே பயன்படுத்தினால், இஸ்லாம் தடுத்த முறையில் அதை பயன்படுத்தினால் அதுவும் விபச்சாரம் தான் என்று இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்கிறோம்? தவறான பார்வையை பார்ப்பதே இல்லையா? தவறான விஷயங்களை பேசுவதே கிடையாதா? இளைஞர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நான்கு பேர் கூடிட்டான்னா அங்க என்ன சத்திய கருத்துக்கள் பேசப்படுதா? சமுதாய பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை செய்யப்படுகிறதா? எல்லோரும் எல்லாம் பாவமான விஷயங்கள். பாவமான விஷயங்களை எப்படி செய்வது? பாவங்களை எப்படி பரிமாறிக்கொள்வது? இப்படி பேசுபவர்கள் தான் அதிகமானவர்கள். இளம்பெண்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கு இளம்பெண்களுடைய சீரழிவும் அதிகமான முறையிலே இந்த சமுதாயத்து மக்கள் மத்தியிலே இருக்கிறது. பார்வைகளை தாழ்த்த வேண்டும் என்ற இஸ்லாத்தின் அடிப்படை அந்த அஸ்திவாரத்தை மீறுகிற காரணத்தினால் ஒவ்வொரு இளம்பெண்ணும் இஸ்லாமிய பெண்களும் படிதாண்டி செல்லக்கூடிய இளமை எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது. எல்லோ பெற்றோர்களும் எப்படி நினைக்கலாம், நம்ம பொண்ணு தானே, நம்ம பொண்ணு என்ன அப்படிப்பட்ட பொண்ணா? பக்கத்து விட்டு பொண்ணு இருக்கலாம், எதிர்த்த விட்டு பொண்ணு அந்த மாதிரி இருக்கலாம், ஆனா நம்ம பொண்ணு எப்படி? அது மாதிரிலாம் கிடையாது. இப்படி பெற்றோர்களுடைய குருட்டு நம்பிக்கையினை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதனால் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்களுடைய பாவங்களை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு அடிப்படை, ஒரு படியாக செல்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா இன்றைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்தை சீர்கெடுப்பதற்கு பெரும் பெரும் முயற்சிகள்லாம் செய்ய தேவையில்லை. முன்னர் காலத்துல எல்லாம் எப்படின்னா, ஒரு பாவத்தை செய்யணும்னா அவங்க பெரிய முயற்சி செய்யணும். ஒரு பாவத்தை செய்யணும்னா அவங்க தான் அந்த பாவத்தை தேடி போகணும். ஆனா இந்த காலத்தில் எப்படி, எல்லோருடைய கைகளிலும் இருக்கிற ஸ்மார்ட் போனே போதும் நாம பாவங்களை செய்வதற்கு. அந்த ஸ்மார்ட் போன் இருந்தாலே இந்த இளமை இளைஞர் சமுதாயம் சீரழிந்து போவதற்கு அதுவே ஒரு அடிப்படை அஸ்திவாரம். அதை சரியான முறையில் பயன்படுத்துவதாக இருந்தால் பயன்படுத்தலாம். நல்ல விஷயத்திற்கு, மார்க்க விஷயத்திற்கு, குர்ஆனை படிப்பதற்கு, ஹதீஸை தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தலாம். ஒட்டுமொத்த குர்ஆனையும் படிக்கலாம், அதனுடைய தமிழாக்கம் இருக்கிறது, ஹதீஸ் நூல்கள் இருக்கிறது.
இப்படி எல்லாத்தையும் அதுல அறிஞ்சிக்கலாம். ஆனா அதை செய்கிறார்களா சில பேர்? எப்படின்னா நல்ல டவுன்லோட் பண்ணி கேட்கறதெல்லாம் நல்ல வேகமா கேட்பாங்க. குரான் இருக்குதாம்ல, குரான் தமிழாக்கம் போன்ல சாப்ட்வேர் ஆப் அப்ளிகேஷன் இருக்குதாம்ல, உடனே ஷேர் இட்ல அனுப்புங்க. துவா ஆப் அப்ளிகேஷன் இருக்குதாம்ல, உடனே அனுப்புங்க. அது எந்த பேர்ல இருக்கு, பிளே ஸ்டோர்ல எப்படி டவுன்லோட் பண்ணும், இதெல்லாம் நல்ல வேகமா இருக்கும். அது எங்க இருக்குன்னா ஒரு ஓரமா கிடக்கும். வீட்டில் எப்படி குரான் வச்சிருக்கிறோமோ அதை எடுத்து ஓதுவது கிடையாதோ, அதில் தூசி படிந்திருக்குமோ, அது மாதிரி செல்போன்ல இது ஒரு ஓரமா கிடக்கும். அதை எடுத்து படிப்பதற்கோ மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கோ யாரும் இது போன்ற ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது கிடையாது. வேற எதுக்கு? தவறான முறையிலே பார்ப்பதற்கு, தவறான விஷயங்களை செய்வதற்கு, அந்நிய பெண்களோடு பேசுவதற்கு, அந்நிய பெண்களோடு தங்களுடைய உறவை மேம்படுத்துவதற்கு. இதற்காகத்தான் இன்றைக்கு ஸ்மார்ட் போன்கள் பெரும்பாலும் பயன்படுத்துகிறதே தவிர நன்மையான காரியங்களுக்கு இந்த இளைஞர் சமுதாயம் பயன்படுத்துவது கிடையாது. எந்த அளவுக்குன்னா பார்வையை தாழ்த்தணும்னு இஸ்லாம் சொல்லுதா. ஒருத்தர் ஒரு பையன் பொண்ணு பார்க்க போறார். பொண்ணு வீட்டில் என்ன சொல்றாங்க, எங்க பொண்ணு குனிஞ்சத்தலை நிமிராத பொண்ணு. குனிஞ்சத்தலை நிமிராத பொண்ணா? இது மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ள கனவு கண்டுருவார், ஒழுக்கத்தில் அப்பா 100% இருக்கும் போல இருக்கு, கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருப்பார். என்னடா குனிஞ்சத்தலை நிமிராத பொண்ணுன்னு பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும், அந்த பொண்ணு செல்போனை வச்சுக்கிட்டு இப்படியே குனிஞ்சத்தலை நிமிராம இருந்திருக்கும். இன்றைக்கு இப்படி இந்த சமூகம் செல்போன்ல மூழ்கி போயிருக்கு. இளைஞர் சமுதாயம் ஒரு ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வோம், சமுதாய பணிகளை செய்வோம், அதில் இல்லை. ஒரு காலத்தில் விளையாடுறதுக்கு கூட இன்னைக்கு எந்த இளைஞர் வெளியே போறான்? விளையாடுறது எடுங்களேன், மார்க்கப்பணி ஒரு பக்கம் இருக்கட்டும், சமுதாய பணி ஒரு பக்கம் இருக்கட்டும், தன்னுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற விளையாட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். அதுலே அதுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் வெளியே போறான்? எல்லாம் செல்போன்லயே எல்லாத்தையும் முடிச்சுப்பான். ஃபுட்பாலா அதுவும் செல்போன்லயே விளையாடிடுவான், கிரிக்கெட்டா அதுவும் செல்போன்லயே விளையாடுவான், பேஸ்கெட் பாலா எல்லாம் செல்போன். இப்படி தன்னுடைய உலகமே இந்த செல்போன் என்று இருக்கின்றான். அதனால் விளைவது தீமைகள் மட்டும்தானே தவிர நன்மைகளில் கடுகளவும் அவன் கவனம் செலுத்துவது கிடையாது. அதிலேயே மூழ்கி போகிறான். அதில் வருகிற காட்சிகள், செல்போன் வச்சுக்கிறதா இருந்து சாதாரண விஷயம் இல்லை, அதுல டேட்டா ஆன் பண்ணுவான், நெட்டை ஆன் பண்ணுவான். நெட்டை ஆன் பண்ண உடனே இவன் வந்து சரியான முறையில் பயன்படுத்துறான்னு வைங்க, அதுல வர ஆட் இருக்க விளம்பரம், தன்னால வந்து விளம்பரம் வரும். என்னடா வந்து பார்த்தா தவறான காட்சிகள் விளம்பரம் வந்துவிடுது. இது எப்படிடா நான் எடுக்கவே இல்லையே, நீ எடுக்கல, நானே தருவேன், செல்போன் அதான் தருது, வாரி வாரி வழங்குது தீமையை. தன்னுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு இளைஞனாக இருந்தாலும், இளம்பெண்ணாக இருந்தாலும், இது போன்று அவனாக தேடி செல்லவில்லை என்றாலும், தீமைகளை செய்வதற்குண்டான ஒரு படி தன்னுடைய கையில இருக்கின்ற பொழுது அவன் இன்னும் படிதாண்டி கொண்டேதான் இருப்பான், அந்த தீமைகளை அதிகம் அதிகம் செய்து கொண்டுதான் இருப்பான். அப்ப இஸ்லாம் சொல்லுகிற ஒரு நடைமுறை கடைபிடித்தால் இந்த பாவங்கள்லாம் வராது. பார்வைகளை தாழ்த்தும், பார்வைகளை தாழ்த்தணும்னு இஸ்லாம் எதுக்கு சொல்லுது? ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். விபச்சாரம் என்கின்ற குற்றத்திலே அவன் வீழ்ந்து விடக் கூடாது. ஒவ்வொன்றும் விபச்சாரம் தான். கண் செய்வது விபச்சாரம், கை செய்வது விபச்சாரம், நாவு செய்வது விபச்சாரம், இப்படி எல்லாத்திலையும் விபச்சாரம் கலந்திருக்கிறது. அதை ஒரு மூமின் செய்துவிடக் கூடாது, அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். லா தக்ரபு ஸினா, ஜினாவின் பக்கம் நெருங்கி கூட சென்று விடாதீர்கள், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள் இஸ்லாம் சொல்லுகிறார். அப்ப அந்த பாவங்களிலிருந்து நாம தப்பிக்கணும்னா இது மாதிரியான விஷயங்களிலிருந்து தவிர்க்கணும். நாம் அதிகமான முறையிலே கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிற வழிமுறைகளை கடைபிடித்து வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட சஹாபாக்கள், அவங்களுக்கு வீடெல்லாம் இல்லை, இன்றைக்கு இருக்கின்ற மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு, ஒவ்வொரு தனியாரை, இது மாதிரி எல்லாம் இல்லை. வீதிகள்லாம் தான் தங்களுடைய சபைகளை எல்லாம் அமைப்பாங்க.
அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க, இய்யாக்கும் வல் ஜுலூஸ், பாதைகளில் அமருவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஃபமாலனா புத்துன்யா ரசூலுல்லா, அல்லாஹுடைய தூதரவர்களே, நாங்கள் பேசுவதற்கும் வேறு என்ன பேசுவதற்கு, மார்க்க விஷயங்களை பரிமாறிப்பதற்கு, இது மாதிரியான வஸ்துகளுக்கு வேறு இடம் எங்களுக்கு இல்லையே, வேற என்ன பண்ண, இந்த இடத்துல தான் நாங்கள் அமர்ந்தாகணும், அவ்வளவு கஷ்டம் வருமே, நாங்க என்ன பண்ண, நீங்க இங்கேயே அமரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் எங்கதான் போவே, ரசூலுல்லாஹ்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியே அமர்ந்துங்க, தப்பில்லை, ஆனால் பாதைக்குண்டாக செய்ய வேண்டிய ஹக்கை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். பாதைக்கு என்ன ஹக்கை செய்ய வேண்டுமோ, உரிமையை கொடுக்க வேண்டுமோ, அதை நீங்க செய்து விடுங்கள். அம்மா ஹக்கு தரிக்கையா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரவர்களே, பாதைக்கு என்ன ஹக்கு செய்யணும்? அப்ப ரசூலுல்லாஹ் பட்டியலிடுகிறார்கள், கல்துல் பசர், பார்வையை தாழ்த்து. பாதையில நீ அமர்ந்தினா, பாதையில இருந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் பார்வையை தாழ்த்திக்கொள். வல் கஃபில் அணியாதா, நோவினை செய்வதை விட்டு நீ தடுத்துக்கொள். நோவினை செய்வதற்கு பொருள் இருந்தால் அதை அகற்று. நீ யாருக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காத, தொல்லை கொடுக்காமல் இருந்துகொள். அம்ரும் பில் மஅரூஃப், நன்மை ஏவு. வனஹீன அனில் முன்கர், தீமை விட்டு தடு. இதுதான் நீ பாதைக்கு செய்ய வேண்டிய உரிமை. ரத்து ஸலாம், யாராவது ஸலாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பதில் ஸலாம் சொல்லு. இந்த ஐந்து காரியங்கள் தான் நீ பாதைக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய ஹக்காக இருக்கிறது. அதில் ரசூலுல்லாஹ் முதலில் சொன்ன விஷயம் ஹகல்துல் பசர், பார்வையை தாழ்த்திக்கொள். இன்றைக்கும் பார்க்கலாம், நம்முடைய இளைஞர்கள் ஒவ்வொரு ஊர்லயும், எல்லா எந்த ஊருமே இதுக்கு விதிவிலக்கு கிடையாது, ஒவ்வொரு குரூப்பா இருப்பான். இவன் எதுக்கு இருக்கிறான் யாருக்கும் தெரியாது, நடந்து போவான் எங்க போறான் யாருக்கும் தெரியாது, ஏதோ உலகத்துல பெரிய சாதனைகளை புரிஞ்சிட்ட மாதிரி கையில எல்லாம் எல்லாம் மடிச்சு கட்டுக்கிட்டு நடை போட்டு போவான், எங்கதான் போறானுங்கன்னே தெரியாது, ஆனா போய்கிட்டேதான் இருப்பானுங்க. அல்லது ஒரு இடத்துல அப்படியே அமர்ந்திருப்பான். அமர்ந்திருந்தா ரசூலுல்லாஹ் பாதைக்கு செய்ய வேண்டிய உரிமையை செய்ய சொல்லி இருக்கிறார்களே, அந்த ஹக்கை நிறைவேற்றியவனா இருப்பானா? அதுக்கு நேர் எதிர் ஏதோ அதை தான் செய்வான். பசர், பார்வையை தாழ்த்தி கொள்ளணும், பாதைக்குண்டான ஹக்கு, அதை செய்வானா? அதை செய்ய மாட்டான். பார்ப்பான், தவறான முறையிலே பார்ப்பான், இச்சையோடு பார்ப்பான். இறைவன் தடுத்த பார்வையோடு அந்நிய பெண்களை அணுகுவான். நோவினை தருவதை விட்டு தடுத்துக்கொள், தொல்லை தராதே. இதை செய்யாம இருப்பானா? அங்க உட்கார்ந்துதான் எல்லா தொல்லைக்குண்டான பிளானுமே நடக்கும். ஒரு வயசான போக முடியாது, ஒரு வயதான ஆள் போவாரு, பாவம் தலையெல்லாம் நிறைச்சிருக்கும். போகும்பொழுது என்ன பாடுற, பஞ்சு முட்டை தலையா பாடுறா. எல்லாம் எங்கதான் நடக்கும், பாதையில தான் நடக்கும். போகின்ற மக்களுக்கு தொல்லை தருவான். நாளை இந்த பெண்கள் சேர்ந்து சென்றால் அந்த பெண்கள் தங்களுடைய அச்சத்தோடும் பயத்தோடும் தான் அவர்களை கடந்து செல்வார்கள், அங்கு அமர்ந்திருக்கின்ற இளைஞர்களை. அப்ப ரசூலுல்லாஹ் எந்த உரிமையை ஹக்கை இந்த பாதைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை நிறைவேற்றாதவனாக, அதற்கு நேர் எதிர் பாதையிலே தன்னுடைய வழி அமைத்துக் கொண்டவனாக இன்றைய இளைஞர் கூட்டம் இருக்கிறதா இல்லையா? எல்லா விஷயமும் இந்த வீதியில் அமர்ந்துதான் பிளானே போடுறான். பெண்கள் தைரியமாக செல்வதற்கு அச்சுறுத்தலை கொடுக்கிறான், கிண்டல் செய்கிறான், கேலி செய்கிறான், தவறான முறையிலே பார்க்கிறான். நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதின் பக்கமே போக மாட்டான். ஏன், நானே செய்யல அப்படின்ட்டு போயிடுவான். இப்படி இந்த சமுதாயத்திலே பெரும் பெரும் சீர்கேடுகளை அரங்கேற்றுவதற்கு தங்களுடைய பாவ தங்களுடைய இளமை பருவத்தினை வீணடித்து அதை செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். இறைவனிடம் விசாரணை இருக்கிறது, ஒவ்வொரு விஷயத்தை பற்றி விசாரணை இருக்கிறது. அனைத்து மனிதர்களும் இறைவன் மன்றத்திலே நிற்கின்ற பொழுது உனக்கு கொடுத்த ஆற்றல்கள் என்ன, உன்னுடைய ஆற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினாயா? இளமை பருவத்தை தந்தேனே,
அதை எப்படி கழிக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை கொடுத்தேனே, அதை சரியான முறையில் கழித்தாயா, அதை சரியான முறையில் நிறைவேற்றினாயா? கேட்பான், என்ன பதிலை சொல்ல போகிறோம்? இளம்பெண்ணை பார்த்து கேட்பான், என்ன பதிலை சொல்ல போகின்றோம்? சிந்தித்து பாருங்கள். பெற்றோருக்கு தெரியாமல் எப்படியெல்லாம் தீமைகளை அரங்கேற்றலாம் நம்முடைய அறிவை பயன்படுத்துகிறோம். சமுதாயத்துடைய கண்ணிலே மண்ணை தூவிவிட்டு எப்படியெல்லாம் பாவங்களை அரங்கேற்றலாம் நம்முடைய அறிவை பயன்படுத்துகிறோம். ஆனால் நன்மையான விஷயங்களில், நன்மையை அரங்கேற்றுவதில், இறைவனுடைய வழியில் செல்வதில் நம்முடைய ஆர்வமும் வேகமும் இளமை பருவத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளமை இளைஞர் சமுதாயம் எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹ் இளைஞர்களை உருவாக்கினார்கள். நபித்தோழர்கள் என்பவர்கள் வெறுமனே முதியவர்கள் மட்டும் கிடையாது, பல இளம் சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த இஸ்லாமிய நெறிமுறைப்படி, திருமறை குர்ஆனின் படி, ஹதீஸின் படி எப்படி உருவாக்கி வைத்திருந்தார்கள் என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ்ட ஒரு எதிரி நாட்டவர்கள் வந்து எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக மார்க்க அறிஞர்களை அனுப்புங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வைத்தவுடன் ரசூலுல்லாஹ் ஒரு 70 நபர்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அவங்க மார்க்க அறிஞர்கள். அந்த 70 பேருமே இளைஞர்களாக இருந்தார்கள். அந்த 70 பேருமே யாரு? இளைஞர்கள். தங்களுடைய இளமையிலே, தவறான நோக்கத்திலே இளமையை பயன்படுத்தாமல் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய இளமை பருவத்தை கழித்த இளைஞர்கள் 70 பேரை ரசூலுல்லாஹ் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அந்த இளைஞர்களுடைய வளமை என்ன தெரியுமா? அவர்கள் இரவு நேரங்களிலே ஒன்று குழும்பி மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள். இரவு நேரத்தில் ஒன்று குழும்பி மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள் இளைஞர்கள். ஆனா இன்றைய இளைஞர்கள் இது மாதிரி ஒன்று குழும்புகிறார்களா? மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறார்களா? கிடையாது. இரவு நேரத்தில்தான் பாவத்தை செய்யறதற்கு ஒன்று குழும்புறான். இன்னும் அந்த சஹாபாக்கள், இளம் சஹாபாக்கள், வகானு பின் நஹாரி யஜீஊன பில் மாஇ வயலஊனஹு ஃபில் மஸ்ஜித். பகல் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இரவு நேரத்தில் ஒன்று குழுமி தங்களுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள், அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பார்கள். பகல் நேரத்தில் தண்ணீரை எடுத்து வருவார்கள். இன்றைக்கு தான் நம்முடைய வீடுகளில் எல்லாம் பைப்பை திறந்தா தண்ணி வந்தது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்படி கிடையாது, தண்ணி போய் எடுத்துட்டு வரணும். அது மாதிரி தண்ணியை எடுத்துட்டு வந்து பள்ளிவாசல் வைப்பாங்க. ஏன்? துளவரக்கூடியவர்கள் உழு செய்வதற்கும் பருகுவதற்கும் பயன்படும் என்கின்ற சமுதாய பணிகளை அக்கறை கொண்ட இளைஞர்களாக இந்த 70 நபர்களும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உருவாக்கிய அந்த இளமை சமுதாயம் இருந்தது. இப்படி இவர்களுடைய நிலைமை இருக்கும். விறக போய் வெட்டுவாங்க, அதை வெட்டி வந்து கடை வீதிகளிலே விற்பனை செய்வார்கள். அதுல வர பணத்தை திண்ணை தோழர்கள் பசியோடும் பட்டினியோடும் முட்டிய வயிறோடும் தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருந்த திண்ணை தோழர்களுக்கு அந்த தொகையை கொடுத்து பசியாற்றுவார்கள். இப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் செய்து வந்தவர் யார்? பெரும் முதியவர் அல்ல, ஆசைகள் அடங்கி போன முதிய வயதவர் அல்ல, எல்லா மன இச்சைகளும் மனதில் தோன்றிக் கொண்டிருக்கிற ஒரு பருவமான, மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு பருவமான, இளமை பருவத்தை சுமந்திருந்த இளைஞர்கள் மனோ இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல், பாவங்களுக்கு இடம் கொடுக்காமல் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் சமுதாய பணியை முன்னெடுத்து செல்வதற்கும் தங்களுடைய இளமை பருவத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கி அந்த இளைஞர்கள் செய்து வந்தார்கள். அந்த எதிரி நாட்டவர்கள் இந்த இளைஞர்களை தான் கேட்கிறாங்க. கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் ஒப்பந்தத்தின் பெயரில் அனுப்பி வைக்கிறாங்க, நான் அனுப்புறேன் இந்த 70 நபருக்கும் 70 இளைஞர்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரசூல் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அந்த எதிரிகள் ரசூலுல்லாவிடம் செய்த அந்த உடன்படிக்கையை, ஒப்பந்தத்தை முறித்து மீறி 70 நபர்களையும் கழுத்தறுத்து கொன்று விடுகிறார்கள். ரசூல்லா முத்து முத்தாக
கஷ்டப்பட்டு மார்க்கத்தை பரவலாக எடுத்து சொல்வதற்காக மார்க்க அறிஞர்கள் 70 பேரை இளைஞர்களை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அவர்களால் பல பயன்கள் சமுதாயத்திற்கும் கிடைத்தது. அந்த இளைஞர்களை அந்த எதிரிகள் முஷ்ரிக்கின்கள் கழுத்தறுத்து கொன்று விடுகிறார்கள். அதுல ஒருவர் யாருன்னா ஹராம் ரலியல்லாஹு அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தாய் மாமா ஹராம் ரலியல்லாஹு அவர்கள். இவர் அந்த 70 நபர்கள் ஒருவராக இருக்கிறாரு. இவரும் அந்த மார்க் அறிஞர்களோடு ஒரு மார்க் அறிஞராக செல்லுகிறார். எதிரிகள் இவருடைய முதுகுக்கு பின்னாலிருந்து அம்பை பாய்ச்சுகிறார்கள். அது அவருடைய நெஞ்சை அப்படியே பிளந்து கொண்டு வெளியே வருகிறது. அதிலிருந்து வழிகிற ரத்தத்தை அப்படியே எடுத்து தன்னுடைய முகம் முழுக்க பூசிக்கொண்டு அவர் சொல்லுகிறார், ஃபுஸ்து வரப்பில் காபா, காபாவுடைய இறைவனின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். எதை வெற்றியாக அந்த இளைஞர் நினைத்தார்? இறைவனுடைய பாதையிலே நான் கொல்லப்படுவது எனக்கு வெற்றி, நாளை மறுமையினுடைய வெற்றி தான் எனக்கு முதன்மையான வெற்றி என்று அந்த அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உருவாக்கிய இளைஞர் சமுதாயம் இருந்தார்களே, இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் மறுமை வெற்றிக்காக பாடுபடுபவர்களாக இருக்கிறார்கள். மார்க்கத்தை தாங்களும் கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிற பணியை செய்கிறார்கள். சமுதாயத்திற்கு நன்மை பயக்கின்ற விஷயங்களை முன்னெடுத்து செல்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலே அலட்சியம், மார்க்கத்தை கடைபிடிப்பதிலே அலட்சியம், சமுதாய அக்கறையிலே அலட்சியம். ஆனா ரசூலுல்லா உருவாக்கிய இளைஞர்கள் எல்லாத்திலேயும் ஒரு படித்தரத்தை பெற்றவர்களாக சிறப்பானவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு தொகுதி ஜமாத் சில இளைஞர்களை உருவாக்குகிறது, உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த ஜமாத்தில் அங்கம் வகிப்பவர்களில் பெரும்பான்மையானவர்கள் யார் என்றால் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் சமுதாயத்திற்கு அச்சுறுத்தலை கொடுக்கிறார்களா? பாவங்களை செய்வதிலே முனைப்பு காட்டுகிறார்களா? மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். திருமறை குர்ஆன் எப்படி இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குகிறதோ, நபிகளால் எப்படி இளைஞர் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்களோ, அது போன்ற ஒரு இளைஞர் பட்டாளத்தை இந்த ஜமாத் இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறது. மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள், இறை வழிபாட்டிலே இருக்கிறார்கள், பள்ளிவாசலை நிர்வாகம் செய்கிறார்கள், ஒரு சமுதாய பணியா ஓடோடி செல்கிறார்கள். விபத்து நேர்ந்து விட்டதா, அந்த விபத்தில் சிக்கிய அந்த பிரேதத்தை எடுப்பதிலே அவர்களுடைய பங்கு இருக்கிறது. இப்படி எல்லா விஷயத்திலேயும், மார்க்க பணியிலேயும் சமுதாய பணியிலேயும் ரசூலுல்லா உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தந்த அடிப்படையில் இந்த ஜமாத் இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனா இன்றைக்கும் பார்க்கிறோம், ஒரு சில இளைஞர்கள் மார்க்கம்னா என்னன்னே தெரியல. ரசூலுல்லா உருவாக்கிய இளைஞர்கள் மார்க்க அறிஞர்களாக இருந்தார்கள். ஆனா இன்றைக்கும் ஒரு சில இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மார்க்கம்னா என்னன்னே தெரியல, அல்லாஹுடைய ஆற்றல்னா என்ன தெரியல, அல்லாஹுடைய அதிகாரம் என்ன தெரியல, மறுமை என்றால் என்ன தெரியல, நரகம் என்றால் என்ன தெரியவில்லை, நரகத்திலே என்னென்ன தண்டனைகள் வழங்கப்படும் தெரியவில்லை, என்னென்ன பாவங்களை இறைவன் சொல்லியிருக்கின்றான் தெரியவில்லை, இறைவன் என்ன எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான் தெரியவில்லை. இப்படி மார்க்கம்னா என்னென்ன தெரியாத இளைஞர் இளம் ஆண்களும் இளம் பெண்களும் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை பாவத்திலே கழித்துக் கொண்டிருக்கிறார். அதை அறிந்து கொள்வதிலேயும் ஆர்வம் கிடையாது. எல்லா விதமான வசதியும் இன்றைக்கு கற்றுக்கொள்வதற்கான படி நம்முடைய முன்னால் இருக்கிறது. செல்போன் எடுத்துங்க, குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, துஆ இருக்குது, குர்ஆன் விளக்க உரைகள் இருக்கிறது, எல்லாமே உள்ளங்கையில இருக்கிறது. அதை எடுத்து பயன்படுத்துகிறார்களா? கிடையாது. அதிலே தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறார்களா? கிடையாது. இறைவனை பற்றி அறிந்து கொள்வோம், ஒன்றுமில்லாமல் பாவமான காரியங்களில் தான் தங்களுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இதுவும் இளைஞர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணியாக இருக்கிறது. குர்ஆன் வழிகாட்டுகிற மிக முக்கியமான வழியாக இருக்கிறது. ரசூலுல்லாவுடைய காலத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும்னா ரொம்ப கஷ்டப்படணும்.
அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் ஒரு இளைஞர், அவர் ஒரு மார்க்க அறிஞரும் கூட. எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்களை நமக்கு நபி தோழர்கள் அறிவிக்கிறாங்க இல்லையா, அப்படி அறிவித்த நபி தோழர்களில் அதிகமான ஹதீஸை அறிவித்த நபி தோழர் யாருன்னு பாத்தீங்கன்னா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். 5300 மேற்பட்ட ஹதீஸ்களை இவர் அறிவிக்கிறார். இவருக்கு எழுத படிக்க கூட தெரியாது. 5300 மேற்பட்ட ஹதீஸ்களை மனனம் செய்து அறிவிக்கிறார். இவர் யார்? இவர் ஒரு இளைஞர். இவர் எந்த அளவுக்கு இந்த கஷ்டத்தை கஷ்டப்பட்டு இப்படி மனப்பாடம் பண்ணியிருக்கிறார்னா, இவர் திண்ணை தோழராகவும் இருக்கிறார். இவருக்கு போக்கிடம் எதுவும் கிடையாது. பள்ளிவாசலில் தான் அவர்களுடைய இருப்பிடம் இருக்கும். அதிலே தங்களுடைய தங்குமிடத்தை அமைத்துக் கொள்வார்கள். இப்படி பஞ்சத்திலே உழண்டு கொண்டிருக்கிற பொழுது 5300 மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார், அதை மனனம் செய்திருக்கிறார். எழுதவும் தெரியாது. எழுதி வச்சு அறிவிச்சார்னாலும் சரிங்களா, எழுதவும் தெரியாது, ஆனா அறிவித்திருக்கிறார். அதற்காக இவர் பட்ட கஷ்டம் என்ன? ஒரு நாள் நடந்து வராரு. நடந்து வரும் பொழுது பள்ளிவாசலு கிட்ட வந்து விழுந்து கிடக்கிறார். அந்த பக்கமா கடந்து போறவங்கெல்லாம் இவர் யாருன்னு அடையாளம் தெரியல. இவர் கழுத்து பெடரி மேல காலை வச்சு மிதிச்சு கடந்து போறாங்க. ஏன்னா முகம் குப்பர கிடக்கிறாரு, அடையாளம் தெரியல. இன்னும் சில பேர், யாரா இந்த பைத்தியக்கார, பள்ளிவாசலுக்கு முன்னால வந்து இப்படி விழுந்து கிடக்கிறானே என்று வசைபாடி சொல்லுகிறார்கள். அப்போது அவர் சொல்லுகிறார், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் விழுந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? எனக்கு பைத்தியம் கிடையாது, எனக்கு மனநோய் கிடையாது, அதனால் நான் வந்து விழுந்து கிடக்கவில்லை. எனக்கு ஏற்பட்ட பசி. ஏன் பசி ஏற்பட்டது? மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, குரானை மனனம் செய்ய வேண்டும் என்பதற்காக, ஹதீஸை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஒரு ஜான் வயிறு மட்டும் நிரம்பினால் போதும் என்று இந்த உலகை துறந்து உலக சுகபோகங்கள் வேண்டாம் என்று ரசூலுல்லா உடனேயே நான் இருந்தேன். அதனால் ஏற்பட்ட பசியினால் தான் நான் இப்படி மயக்கமுற்றி கீழே விழுந்தேன். அடுத்தவர்கள் பைத்தியம் என்று ஏளனம் செய்கின்ற நிலைமையை அடைந்தேன் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு இளைஞர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாரே, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலே பெரும் சிரத்தை அனுபவித்தாரே. இன்றைக்கு இது மாதிரியான சிரமம் வேணுமா? மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் இன்றைக்கு இது போன்ற சிரமமும் கஷ்டமும் தேவையா? எதுவும் தேவையில்லை. நாம் நம்முடைய நேரங்களில் ஒரு மணி நேரத்தை நாம் இருக்கின்ற இடத்திலேயே இருந்து ஒதுக்கினால் கூட நம்மில் ஒவ்வொருவரும் மார்க்கறிஞர்களாக ஆகிவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு வசதி வாய்ப்பு நம்முடைய கைகளில் இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்துவது கிடையாது. இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் அதை பயன்படுத்துவது கிடையாது. இஸ்லாம் எதை தடுக்கிறதோ, எதை ஹராம் என்று அறிவிக்கிறதோ, எதை பாவச்செயல் நரகத்திற்கு அழைத்து செல்கிற செயல்கள் என்று அறிமுகப்படுத்துகிறதோ, அதில் இன்றைய இளைஞர் சமுதாயம் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த இளைஞர் பட்டாளத்தை பார்க்கிறோம். பத்ரு போர் இஸ்லாமிய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வரலாறு. பத்ரு போர் மிகப்பெரிய ஒரு போர், திடீர்னு ஏற்பட்டுருச்சு. எந்த விதமான தயாரிப்பும் இல்லை, படை வீரர்கள் அதிகமான நபர்கள் இல்லை, வெறும் 300 பேர் இருக்கிறாங்க. எதிரிகள் 1000 மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆயுத பலம் குறைவு, வாகன பலம் குறைவு, இப்படி எல்லா விஷயத்திலும் பின்தங்கிய படையாக இஸ்லாமிய படை இருக்கிறது. எதிரி படை எல்லா விஷயத்திலையும் மேலோங்கி நிற்கிறது. படை பலம் அதிகம், ஆயுத பலம் அதிகம், வாகன பலம் அதிகம், எல்லாவற்றிலேயும் முன்னிலையில் இருக்கிறது. அந்த சமயத்தில் பத்ரு போர்ல அந்த வரிசையில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். இவர் கொஞ்சம் வயது முதிர்ந்த நபித்தோழர். இவருக்கு இரண்டு புறமும், வலது புறமும் இடது புறமும் இரண்டு இளைஞர்கள் நிற்கிறார்கள். முஆத் என்கின்ற இரண்டு இளைஞர்கள் நிற்கிறார்கள். இவர் என்ன நினைக்கிறார்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நம்ம பெரிய ஆட்கள் கூட நின்று இருக்கலாமே, நம்ம வயசுக்கு இப்படி சின்ன பசங்க கூட வந்து நின்றுட்டோமே அப்படின்னு இவருடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறார்.
அந்த சமயம் பார்த்து வலதுபுறத்தில் இருந்த இளைஞர் அழைக்கிறார், யா அம்மி, என்னுடைய சிறிய தந்தையே, ஹல் தஅரிஃபு அபா ஜஹல், அபு ஜஹல்னா யாருன்னு தெரியுமா? இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. யாருக்கு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்? அரேபிய தீபகற்பத்தை, மக்காவை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற எதிரிகளில் மிகப்பெரியவன் யார்? அபு ஜஹல். மிகப்பெரிய ஒரு வீரனாகவும் கூட அவன் இருந்தான். அவனை ஒரு இளைஞர், வயதில் குறைந்தவர், யாருன்னு கேட்கிறார, எதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு கேள்விக்குறியோடு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர் கேட்கிறார், ஏன் அவன்கிட்ட உனக்கு என்ன வேலை? அப்போது அந்த இளைஞர்களில் ஒருவர் சொல்லுகிறார், உஹ்பிர்து அன்னஹு யஸ்புர் ரசூலுல்லாஹ், அவன் அந்த அபூ ஜஹல் என்கின்ற இணைவிப்பாளன் அல்லாஹ்வுடைய தூதரவர்களை திட்டிக் கொண்டிருக்கிறான், வசைபாடி கொண்டிருக்கின்றான், ஏசி கொண்டிருக்கின்றான் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். எனவே வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா யுஃபாரிகு சவாதி சவாதுஹு ஹத்தா யமூதுல் அஜலு மின்னா, எங்களில் ஒருவர் விரைந்து சென்று அந்த அபூ ஜஹனுடைய உடல் கூட்டிலிருந்து உயிரை பிரித்தெடுக்கிறவரே, எங்கள் உடல் கூட்டிலிருந்து உயிர் பிரிந்து விடாது என்று அந்த வயதில் குறைந்த இளைஞர் ஒரு பெரும் எதிரியான அபூ ஜஹலை மையப்படுத்தி குறிவைத்து சொன்ன உடனே, அதற்கான காரணத்தை கேட்ட உடனே, ரசூலுல்லாஹ் அவன் திட்டுறாங்கிற காரணத்தை கேட்ட உடனே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே ஆடி போயிடுறாங்க. வலதுபுற இளைஞர் முடித்த உடனே அதே மாதிரி இடதுபுறத்தில் இருந்த அந்த இளைஞரும் அழைத்து இவர் என்ன சொன்னாரோ அதே அவரும் சொல்றார். அபூ ஜஹல் தென்படுகிறான், அடையாளம் காட்டப்படுகிறது. இரண்டு பேரும் சென்று அந்த அபூ ஜஹலை அப்படியே வெட்டி வீழ்த்துகிறார்கள். போரில், பெரும் சிரமம் மிகுந்த போரில், ஆயுத பலம் படைபலம் குறைவான போரில், ரசூலுல்லாஹ் மீது இருந்த ஒரே நேசத்தின் காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு துணிகர செயலை செய்திருக்கிறார்களே. இன்றைக்கு ரசூலுல்லாவை இது மாதிரி நேசிக்கிற ஆட்கள் எத்தனை பேர்? இது மாதிரினா இன்றைக்கு போர் செய்வதற்கு அனுமதி கிடையாது. அது ரசூலுல்லாவுடைய காலத்தில் போர் செய்ய அனுமதி இருந்தது, போர்ல அவங்க கொன்றாங்க, அது சரி. இன்றைக்கு இது மாதிரியான அனுமதி கிடையாது. இன்றைக்கு ஜனநாயக முறையில நம்முடைய நாவால் நம்முடைய கோரிக்கைகளை வைப்பதற்கு தான் உரிமை இருக்கிறது. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ரசூலுல்லாவுடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து, தன்னுடைய உடல் உறுப்புகளை பற்றியான கவலை இல்லாமல், நான் இந்த உலகத்திலே மரணித்தால் கூட ஷஹீதாக மறுமையிலே எழுப்பப்படுவேன், ஆனால் இந்த உலகத்திலே ரசூலுல்லாவை திட்டிக் கொண்டிருக்கிற அந்த அபூ ஜஹல் வீழ வேண்டும் என்று நினைத்தாரே, ரசூலுல்லாவின் மீது உள்ள நேசத்தை வெளிப்படுத்தினாரே, அதனால் தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று போரிலே குதித்தாரே, இது மாதிரி ரசூலுல்லாவின் மீது எத்தனை பேர் நேசம் வைத்திருக்கிறோம்? எத்தனை இளைஞர்கள், எத்தனை இளம்பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்களின் மீது வைத்திருக்கிற நேசத்தை வெளிப்படுத்துகிறார்கள்? ரசூலுல்லாவின் மீது உள்ள நேசத்தை இது மாதிரிதான் வெளிப்படுத்தணும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்ன, செய்த, அங்கீகரித்த காரியங்களை ஒவ்வொன்றையும் அச்சிலம் பிசகாமல் பின்பற்றி நடந்து காட்டுவதும் ரசூலுல்லாவின் மீது நாம் வைக்கின்ற நேசம்தான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ் ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதும் நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். ரசூலுல்லாஹ் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிட்டோமா? ரசூலுல்லாஹ் சொன்ன ஐவேளை தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுகிறோமா? ரசூலுல்லாஹ் சொன்ன ஆபாச பேச்சுகளை தவிர்ந்து கொண்டு விட்டோமா? ரசூலுல்லாஹ் சொன்ன தவறான பார்வையிலிருந்து விலகி கொண்டு விட்டோமா? இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன காரியங்களை செய்பவர்களாகவும், தடுத்த காரியங்களை விட்டு விலகுபவர்களாகவும் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் சிந்தித்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த ஒரு பெண்மணி ஜுலைபிங்கிற ஒரு நபித்தூழர் இருக்கிறாரு, அவருடைய மனைவி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில அந்த சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட
பிரியப்பட்டவராக கருதப்பட்டு வந்தாரு. அவரே திருமணம் முடிப்பதற்காக, அவருக்கு திருமணம் பேசுவதற்காக ரசூலுல்லாஹ் வராங்க. அவருடைய தாய் மறுக்கிறார்கள், தந்தை மறுக்கிறார். ஜுலைவுக்கு நாங்க திருமணம் முடித்து கொடுக்க மாட்டோம். ஜுலைவுக்கு, ஜுலை வந்து தாழ்த்தப்பட்டவரா இருக்கிறாரு, பிற்படுத்தப்பட்டவரா இருக்கிறாரு, அவருக்கு திருமணம் முடித்து கொடுக்க மாட்டோம். அந்த பெற்றோர் சொல்லுகிறார்கள். இதை பற்றி தாயும் தந்தையும் தங்களுக்கு மத்தியிலே விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நீண்ட நெடிய சம்பவம், சுருக்கமாக. அப்போ அந்த பெண்மணி வராங்க, ரசூலுல்லா ஜுலைபி ரலியல்லாஹு அவர்களுக்காக எந்த பெண்மணியை பெண் கேட்டார்களோ அந்த இளம்பெண் வருகிறார்கள். என்ன விஷயம், ஏன் சத்தமா கிடக்கு? தந்தை சொல்லுகிறார், ரசூலுல்லா இப்படி உன்னை ஜுலைபுக்கு திருமணம் முடித்து கொடுக்க சொன்னார்கள், ஆனால் நாங்கள் உன்னை ஜுலைபுக்கு திருமணம் முடித்து கொடுக்க மாட்டோம். அப்ப அந்த பெண்மணி ரசூலுல்லாவின் மீது வைத்திருந்த நேசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டார்கள், ஹல் தருதுன அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரஹு. ரசூலுல்லா ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, ஒரு ஆலோசனையை கொடுத்துட்டாங்க, அதை நீங்கள் மறுக்க போகிறீர்களா, அதை நீங்கள் நிராகரிக்க போகிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய எதிர்காலத்தை ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கையிலே ஒப்படையுங்கள், அவர் நாசமாக்கிட மாட்டார். என ரசூலுல்லா சொன்ன மாப்பிள்ள அவர். அந்த இளம்பெண் ரசூலுல்லா மேல வச்ச நேசத்தை பாருங்க. பொதுவா ரசூலுல்லா மார்க்கமாக சொல்வதைத்தான் கட்டாயமாக ஏற்று நடக்க வேண்டும். ஆலோசனையை சொல்றதை பத்தி பிரச்சனை இல்லை, ஏற்று நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஆனா இந்த பெண்மணி ரசூலுல்லாவின் மீது வைத்த நேசத்தின் காரணத்தினால் ஆலோசனையை கூட நான் விட்டுவிட மாட்டேன், அதையும் ஏற்று பின்பற்றி நடப்பேன் என்று இருந்தார்களே, இன்றைய எத்தனை இளம்பெண்கள் இது போன்று ரசூலுல்லாவின் மீது வைத்த நேசத்தை கடைபிடித்து வாழ்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர்வர்கள் மீது வைத்திருந்த நேசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன காரியங்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி வாழ்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒழுக்க முறைகளை, ஆடை முறைகளை கடைபிடித்து வாழ்கிறார்கள். இன்னைக்கு என்ன, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஆடை ஒழுங்கு முறை இருக்கிறதா? இன்னைக்கு பர்தாங்கிற பேர்ல போடுறாங்க, புர்காங்கிற பேர்ல. இஸ்லாம் எதை தடுத்ததோ அப்படி இருக்கு, ஜிகு ஜிகுண்டு போடுறாங்க. அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது, அடுத்தவர்கள் கவரப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆடை முறைய. ஆனா அந்த ஆடை முறையில எப்படி, உடலை ஒட்டி டைட்டா, உடலுடைய பாகங்கள் எல்லாம் வெளிப்படுகிற வகையில, அதுல இருக்க அந்த புர்காவில ஏராளமான கல் வேலைப்பாடுகள், அப்படியே பார்த்தாலே ஜொலிக்குது. ஒரு லைட் அடிச்சா என்னடா இப்படி போறாங்களே, தேர் போதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஜொலித்துக் கொண்டு அடுத்தவர்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இப்படி செல்கிறார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்கிறார்களா? ரசூலுல்லாஹ் தடுத்ததை நிறைய விட்டு தவிர்ந்து கொண்டு விட்டார்களா? ஜுலைபி ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி எப்படி இருந்தார்கள்? ஜுலைபுக்கு அழகு இல்லை என்றாலும் சரி, பணம் இல்லை என்றாலும் சரி, பதவி இல்லை என்றாலும் சரி, அந்தஸ்து இல்லை என்றாலும் சரி, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் திருமணம் முடிச்சுக்கிறேன். இது மாதிரியான ஈமானிய முறை இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் ஒருவருக்கு தன்னுடைய பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, ஏனைய குடும்ப மக்களை விட ரசூலுல்லாஹ் எப்போது முக்கியத்திற்குரியவர்களாக, நேசத்திற்குரியவர்களாக ஆகிறார்களோ அப்போதுதான் அவர் உண்மையான ஈமான் கொண்டவர்கள். சலாசத்துன் மூன்று விஷயங்கள், யாரிடத்தில் அந்த மூன்று விஷயங்கள் இருக்கிறதோ, வஜத ஹலாவத்தில் ஈமான், அவர் தான் ஈமானுடைய சுவையை பெற்றவர். அதில் ஒரு விஷயம், காலல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த உலகத்தை விடவும், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களை விடவும் நேசத்திற்குரியவர்களாக ஆவது. இந்த ஈமானை ஜுலைபி ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவியான இளம்பெண் வெளிப்படுத்தினார்களே, இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள், எத்தனை இளம்பெண்கள் வெளிப்படுத்தி நடக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ் தடுத்ததை விட்டு தவிந்து கொள்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், இப்படி இஸ்லாம் சொல்லுகிற ஒழுங்கு நடைமுறைகளை நாம் கடைபிடித்து வாழ்ந்தால், இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் மார்க்கத்தில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டால், நாளை மறுமையிலே நமக்கு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறார். நாளை மறுமையிலே உலகம் மாதிரி இல்லாம சூரியன்
இன்றைக்கு கோடான கோடி கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருந்து அதிலிருந்து வருகின்ற வெப்ப கதிர்களை வடிகட்டுவதற்காக பல காற்று மண்டலங்கள், அதிலிருந்து வருகின்ற கதிர் அலைகளை நம்முடைய தோளிற்கு தீங்கிழைக்க விட முடியாத அளவிற்கு பல வடிகட்டிகள், அதற்கப்புறம் வருகிற வெப்பம் இது இந்த உலகம். ஆனா இந்த வெப்பத்தையே இன்றைக்கு தாங்க முடியாமல் வெயிலுக்கு மரணங்கள் நிகழ்கிறது. ஆனா மறுமை நாளில சூரியன் தலை கருகாமல் கொண்டு வந்து நிறுத்தப்படும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துதுன ஷம்சு யௌமல் கியாமா அலல் ஹல்கி பிகதரில் மீல், ஒரு மைல் அளவு தூரத்துக்கு சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அறிவிப்பாளர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் மைல்னு ஒரு மைல் அளவுன்னு சொன்னாங்க, ஒரு மைல்னா எந்த தூரம் தெரியல, தூரத்தை கணக்கிடுறதுக்கு ஒரு மைல்னு நாங்க சொல்லுவோம், சுருமா விடுற குச்சி இருக்குதே அதுக்கும் ஒரு மைல்னு சொல்லுவோம், எந்த மைல்னு தெரியல. அப்ப தலைக்கு மிக 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 அருகாமையில வந்து சூரியன் நிறுத்தப்பட்டு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவச்சுமைக்கு ஏற்ப வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பானே, அந்த தருணத்திலே இறைவன் ஏழு நபர்களுக்கு அரசியலை நிழல் அளிக்கின்றான். அதிலே ஒருவர் யார், தன்னுடைய இறைவனை வணங்கி வழிபடுவதிலே, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலே, இறைவனை வழிபட்டு வணக்க வழிபாடுகளை செய்து வளர்ந்த ஒரு இளைஞர் அந்த அரசின் நிழலிலே இடம் பிடிப்பார். எந்த நிழலும் இல்லாத, எந்த குளிரும் இல்லாத, அனைத்தும் வெப்பமயமாக இருக்கிற அந்த இடத்திலே அல்லாஹுடைய அர்ஷுனுடைய அற்புதமான நிழலுக்கு சொந்தக்காரராக ஏழு நபர்களில் ஒருவராக இளைஞர் இருப்பார். அவர் இந்த உலகத்தில் செய்தது தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹுடைய வழியிலே கழித்தது, அல்லாஹ் சொன்ன விதத்தை அமைத்துக் கொண்டது, அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை செய்தது. இதுதான் இந்த உலகத்திலே அவர் செய்தார். அதனால் அவர் நாளை மறுமையிலே பெறுகிற நன்மை ஏராளம் ஏராளம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய இளமை பருவத்தை இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அமைத்துக் கொண்டு ஒழுங்கு நடைமுறைகளை கைப்பிடித்து நாளை மறுமையிலே அர்ஷி நிலையிலே இடம் பிடிக்கின்ற நல்லடியார்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கல் புரிவானாக என்று பிரார்த்தித்து தனதோரையும் ரெய்டு செய்கின்றேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்